Dear 11th standard business maths students, I'm Metro Karunagaran. Next is number 5.7. X power sin x. Either differentiate panna solranga. First na idhukku or name vechukuren. Y is equal to, let y is equal to x power sin x. Idhukku or name vechaachu. Ippa na enna panna porana x ku power la number irundhana takkana munnadi irakki minus pannittu poite irukalam. Ana x ku power la number illama ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் x இன்னொரு x பார்ட்டி போய் மேலே உட்காந்துருக்கா. இப்போ x பவர் நம்பர் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி இறக்கி ஒன்று லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸுக்கு பவரில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உட்காந்தா அதை முன்னாடி நம்ம இறக்கி ஆகணும், இதை மேலேருந்து கீழே இறக்கணும். ஒருத்தன் போய் பவரில் உட்காந்துருக்கிறான், ஒருத்தன் போய் மண்டை மேலே உட்காந்துருக்கிறான்னா அவனை இறக்கிறதுக்கு ஒரே மந்திரம் லாக்ரிதம். லாக்ரிதம் என்ற மந்திரத்தை போட்டிங்கன்னா இறங்கிடும் கீழே. அப்போ யார் பவரில் ஏறி உட்காந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் சரி, நம்பர் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, டிஃப்ரென்ஷியேஷன் முடிச்சிடலாம். ஆனால் இங்கே சைன் எக்ஸ் இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை. இப்போ எக்ஸுக்கு பவரில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் யாராவது போய் உட்காந்துட்டான்னா டேக் லாக்ரிதம் ஆன் போத் சைட்ஸ். டேக் லாக்ரிதம் ஆன் போத் சைட்ஸ். லாக்ரிதம் ஒரு மிகப்பெரிய மந்திரம். அப்போ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். லாகு போட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா இவர் சரன்னு பறந்து ஃப்ரண்டில் வந்துடுவார். அதாவது பவர் ரூல், லாகிருதமில் பவர் இருந்தால் முன்னாடி இறங்கிடும். அப்போ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன்எக்ஸ் இன்டு முன்னாடி வந்துட்டார் லாக் எக்ஸ். இந்த மாதிரி சம் மாறிடும். அப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லாக் வரும் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேலேருந்து ஒருத்தனை முன்னாடி இறக்கிறதுக்காக. இப்போ நம்ம சம் ரெடி, டிஃப்ரென்சியேஷன் பண்ணிடலாம். இது u இன்ட்டு வி இருக்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி ஆகணும். ப்ராடக்ட் ரூல்னா சொல்லுது u வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். வெறும் y வந்தால் டிவை பை dx, ஆனால் லாக் வந்தால் ஒன் பை ஒய். லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை, லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை. ஆனால் ஒய்யை பண்ணால் மறக்காமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டிஒய் பை டிஎக்ஸ் போட்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸுக்காக தான் நம்ம மரியாதை கொடுத்துட்டுருக்கோம். கூட வேறு ஏதாவது வேரியபிள் வந்துருச்சுன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் எதுக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அது கூட ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் சேர்த்துக்கணும். அதனால் ஒய்க்கு லாகிருதம் பண்ணுறதுனால டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். லாக் ஒய்னா ஒன் பை ஒய் தான். எக்ஸுக்கு என்ன செய்கிறீங்களோ அதேமாரி செஞ்சுருங்க. ஆனால் எக்ஸு கூட எதுவுமே எழுத மாட்டோம், ஒய் கூட ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் சேர்த்துக்கணும், மறந்துடாதீங்க. ப்ராடக்ட் ரூல் செய்யலாமா? யூவை டம்மியாக வச்சுக்கணும், சைன் எக்ஸை டம்மியாக வச்சுக்கணும், இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இவனுக்கு மரியாதை கொடுக்கணும், லாக் எக்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும். லாக் எக்ஸுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ். லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் பை எக்ஸ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ். நடுவில் ப்ளஸ் போட சொல்கிறான், போட்டுருங்க. வி அப்படியே எழுத சொல்கிறாங்க, வி ஆர் லாக் எக்ஸ். வி அப்படியே எழுத சொல்கிறாங்க, எழுதிட்டேன். du பை dx இந்த ஆளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க, du பை dx. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த ஒய் இருக்குது பாருங்கள், இந்த ஒய்யத்துக்கு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஒய் ப்ராக்கெட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது சைன் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் லாக் எக்ஸ், ரைட். கடைசியாக டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா யார், ஒய்னா நம்ம வச்ச பேர். ஆக்சுவலாக ஒய்ன்ற லெட்டரே கணக்கில் இல்லை, அப்போ அவனை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஒய் என்றால் ரீப்ளேஸ் பண்ண நீங்கள் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் இங்கே வச்சுருக்கோம்ல, ஒய்னா யாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து ஃபைனலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சம் க்ளோஸ் பண்ணுற வேண்டியதுதான். திஸ் இஸ் யோர் final answer for dy by dx of this problem. Okay, this is your final answer. Thank you.